हाय स्टूडेंट्स, இன்னைக்கு நாம 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ்ல டே 3 க்கான எவல்யூஷன் பார்க்க போறோம். சோ தேர்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் எ கிவன் நம்பர் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டாப்பிக்கில் ஸ்கொயர் ரூட் எப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான பார்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மோட்டிவேஷன் பார்ட்டில் ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஸ்கொயர் நம்பர். ஸோ ஸ்கொயர் நம்பர்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம டே 2 எவல்யூஷன்லேயே பார்த்துருக்கோம், ஸ்கொயர் நம்பர்னால் என்னென்னு. ஸோ மறுபடியும் அதை ஒரு தடவை பார்த்துடலாம் பாருங்கள். எ ஸ்கொயர் நம்பர் இஸ் த நம்பர் வி கெட் ஆஃப்டர் மல்டிப்ளைங் அண்ட் இன்டீஜர் பை இட் செல்ஃப். ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் நம்ம ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். -5 × -5 - 5 பவர் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 5 × 5 = 25 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ -× -, ப்ளஸ் ஆகிடும். 5 × 5 = 25. ஸோ நம்பர் மைனஸில் இருந்தாலும் சரி, ப்ளஸில் இருந்தாலும் சரி, ஸ்கொயர் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பாக ப்ளஸில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸில் இருந்தால் -× -, ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸில் இருந்தாலும் +× +, ப்ளஸ்ன்னு தான் வரும். ஸோ எந்த நம்பரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கனாலும், பவர் 2 இருந்ததுனாலும், அதோட சிம்பிள் எப்போவுமே ப்ளஸில் தான் கிடைக்கும். சைன் எப்போவுமே ப்ளஸில் தான் கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், 7 × 7 = 49. ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் தான். ஸோ அப்போ ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். 7² = 7 × 7 = 49 கிடச்சிரும். அடுத்தது செகண்ட் கொஷின், வாட் இஸ் எ க்யூப் நம்பர். க்யூப் நம்பர்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. எ க்யூப் நம்பர் இஸ் எ நம்பர் மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப் 3 times. அதாவது ஒரு நம்பரை 3 times மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கிற நம்பர் தான் என்னென்னு சொல்லுவோம், க்யூப் நம்பர். ஸோ 2 times மல்டிப்ளை பண்ணுறத ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நம்பரை 3 times மல்டிப்ளை பண்ணோன்னா அதை க்யூப் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், -1 × -1 × -1. இதை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்னா, -1³ ஆர் -1³ அப்படின்னு படிப்போம். ஸோ இதோட ஆன்சர் -× - ப்ளஸ் ஆயிரும். மறுபடியும் +× - - 1 × 1 = 1, 1 × 1 = 1 கிடைக்கும். அப்போ -1 தான் ஆன்சராக கிடைக்குது. 3 × 3 = 9, 9 × 3 = 27. அப்போ 3³ ஆன்சர் 27 அப்படின்னு கிடைக்குது. ஒரு நம்பரை 3 times மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கிறது தான் க்யூப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், தேர்ட் கொஷின், சே த க்யூப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. 1 to 10 வரைக்கும் க்யூப் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ 1 to 10 வரைக்கும் க்யூப் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ நம்பர்ஸ் வரிசையாக 1 to 10 வரைக்கும் எழுதியாச்சு. மல்டிபிள்ஸ் அப்படின்னா க்யூப் நம்பர்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம், என்ன நம்பர் எடுத்துக்கிறோமோ அதை 3 times மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 1 அப்படின்னா 1 × 1 × 1. இதோட நோட்டேஷன் எப்படி நோட் பண்ணுவோம், 1³ அப்படின்னு நோட் பண்ணுவோம். இதோட ஆன்சர் 1 × 1 = 1, 1 × 1 = 1 கிடைக்கும். அடுத்தது 2 எடுத்துக்கிட்டோம்னா 2 × 2 × 2 போடுறோம். 2 × 2 = 4, 4 × 2 = 8. அப்போ இதை வந்து 2³ மென்ஷன் பண்ணுவோம். இதோடைய க்யூப் நம்பர் 8. அண்ட் 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 × 3 × 3, என்ன நம்பர் எடுத்துக்கிறோமோ அதை 3 times மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3³ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதோட ஆன்சர் 27. 4 × 4 = 3 times போடணும், மல்டிப்ளை பண்ணோன்னா 64 கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 வரைக்கும், ஸோ இதே எக்ஸ்பென்ஷனில் ஆன்சர் போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். வீட்டில் 3 times மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கிற நம்பரை தான் நம்ம க்யூப் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எவல்யூஷன் பார்ட்டு, ஃபைண்ட் த க்யூப் ரூட் ஃபார் த ஃபாலோயிங் க்வெஷ்சன்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின், 68921 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ 68921 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா எந்த டேபிளில் டிவைட் ஆகும், எந்த ப்ரைம் நம்பரால் டிவைட் ஆகும்னா 41 தான் டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பரே 41 தான், 41 தான் டிவைட் ஆகும். இதுக்கு கம்மியாக இருக்கிற நம்பரால் டிவைட் ஆகாது சரிங்களா. அப்போ 41 டிவைட் பண்ணோம்னா 1681 கிடைக்குது. மறுபடியும் 41 போட்டோம்னா 41 × 41 = 1681 கிடைக்கும். ஸோ மறுபடியும் 41 போட்டோம்னா 1 × 41 = 41. ஸோ அப்போது க்யூப் ரூட் ஆஃப் சிக்ஸ்
68921 என்ன ஆன்சர் கிடைக்குது, க்யூப் ரூட் ஆஃப் 41 × 41 × 41. ஸ்கொயர் ரூட்டில் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ இங்கே க்யூப் ரூட் இருக்கிறதுனால மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் வரும். இப்போ 41 × 41 × 41 இருக்குது. ஸோ 41 க்யூப்னு எழுதலாம். ஸோ க்யூப் ரூட்டு க்யூப் கேன்சல் ஆச்சுன்னா 41 மட்டும் வெளியில் வரும். ஸோ அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 68921 வேல்யூ 41. செகண்ட் ஒன், 970,299 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும் சரிங்களா. ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு க்யூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 9 இருக்கு இல்லைங்களா, ஸோ தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகலாம். ஸோ தேர்ட் டேபிளில் போட்டோம் அப்படின்னா 3 3s are 9 வந்துடும், 2 3s are 6, ரிமைனிங் 1 3 3s are 9 வரும். ஸோ 10 இருக்கு இல்லையா, 3 3s are 9 வரும். அடுத்தது ரிமைனிங் 1, 4 3s are 12, 3 3s are 9, 3 3s are 9 வந்துடும். ஸோ மறுபடியும் 3 டேபிளில் போட்டோன்னா 1 3 is 3. அடுத்தது 2 இருக்குது, 2 வந்து 3 டேபிளில் வராது இல்லையா. ஸோ 0 போட்டு அடுத்த நம்பர் 23, 7 3s are 21 வரும், ரிமைனிங் 2, 8 3s are 24, 1 3 is 3, 1 3 is 3. ஸோ மறுபடியும் 3 டேபிளில் போட்டோம்னா 3 3s are 9, ரிமைனிங் 1, 5 3s are 15, ரிமைனிங் 2, 9 3s are 27, ரிமைனிங் 1, 3 3s are 9, ரிமைனிங் 2, 7 3s are 21. ஸோ அகைன் தேர்ட் டேபிளில் போட்டோம்னா 1 3 is 3, 1 3 is 3, ரிமைனிங் 2, 29, 9 3s are 27, ரிமைனிங் 2, 7 3s are 21, ரிமைனிங் 2, 9 3s are 27. ஸோ அகைன் 3 டேபிளில் போட்டோம்னா 3 3s are 9, ரிமைனிங் 2, 9 3s are 27, ரிமைனிங் 2, 9 3s are 27, 3 3s are 9 கிடச்சிரும். ஸோ மறுபடியும் 3 டேபிளில் போட்டோம்னா 1 3 is 3, 3 3s are 9, 3 3s are 9, 1 3 is 3. ஸோ இந்த 1 3 3 1 வந்து பார்த்தோம்னா எந்த டேபிளால் டிவைட் ஆகும், 11th டேபிளால் டிவைட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்பர் 11th டேபிள். ஸோ அப்போ 11th டேபிள் போட்டோம்னா 1 × 11 11 கிடைக்கும், ரிமைனிங் 2, 2 11s are 22, ரிமைனிங் 1 1 11 is 11. ஸோ அகைன் 11th டேபிளில் போட்டோம்னா 11 11s are 121. அடுத்தது 11th டேபிள் போட்டோம்னா 1 11 is 11 கிடைச்சிரும். ஸோ இப்போது இதுக்கான ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 × 3 × 3, 3 × 3 × 3, 11 × 11 × 11. ஸோ இப்போ க்யூப் நம்பர்னா 3 3 3 3 பிரித்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மூணு த்ரீக்கும் ஒரு த்ரீ வெளியில் வரும். ஸோ இந்த மூணு த்ரீக்கும் ஒரு த்ரீ வெளியில் வந்துடும், இந்த மூணு லெவனுக்கும் ஒரு லெவன் வெளியில் வந்துடும் சரிங்களா. அப்போ 3 × 3 × 11, 3 3s are 9, 9 × 11, 9 11s are 99, இதோட ஆன்சர் 99 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது தேர்ட் ஒன், 6,859 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரைம் ஃபேக்டர் பண்ணோம்னா 19 டேபிளால் தான் டிவைட் ஆகும் சரிங்களா. அப்போது 361, 19 டிவைட் பண்ணோம்னா 361 கிடைக்கும். மறுபடியும் 9 டிவைட் பண்ணோம்னா 19 கிடைக்கும், 19 × 19 = 361. ஸோ அகைன் 19 பண்ணோம்னா 1 × 19 = 19. அப்போது 19 × 19 = 19 கிடைக்குது இல்லையா. அப்போது 3 19s இருக்குது. ஸோ இந்த 3 19s ஒரு 19 க்யூப் ரூட்லேருந்து வெளியில் வரும். ஸோ அப்போது இதோட ஆன்சர் 19 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது ஃபோர்த் ஒன், 3,375. ஸோ ஃபைவ்ல முடிஞ்சதுன்னா எனக்கு தெரியும், ஃபைவ் ஃபிஃப்த் டேபிள் டிவைட் ஆகும். ஸோ ஃபைவால் போட்டோம்னா 675 கிடைக்குது. மறுபடியும் ஃபைவால் டிவைட் பண்ணோன்னா 135 கிடைக்கும். மறுபடியும் ஃபைவால் பண்ணோம்னா 27, அகைன் 27 த்ரீ டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ த்ரீயால் பண்ணோன்னா 9 9 3s are 27. ஸோ அகைன் 3 3s are 9, மறுபடியும் த்ரீ டேபிளில் போட்டோம்னா 1 கிடைக்கும். ஸோ 5 × 5 × 5, 3 × 3 × 3 அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ 5 × 5 × 5 பிரிச்சுக்கலாம், 3 × 3 × 3 பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மூணு ஃபைவுக்கும் ஒரு ஃபைவ் வெளியில் வந்துடும், இந்த மூணு த்ரீக்கும் ஒரு த்ரீ வெளியில் வந்துடும். அப்போ 5 × 3 15 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட ஆன்சர் 15, ஃபோர்த் ஒன்னுக்கு ஆன்சர் 15 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், 35,937 இருக்குது. த்ரீ டேபிளில் போட்டோம்னா 11,979 கிடைக்கும். ஸோ அகைன் த்ரீ டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 3993 கிடைக்கும். மறுபடியும் த்ரீ டேபிளில் பண்ணோம்னா 1331 கிடைக்குது. மறுபடியும் 11th டேபிளில் டிவைட் பண்ணும்போது 121 கிடைக்குது. மறுபடியும் இந்த 121 11th டேபிளில் பண்ணோம்னா 11 வரும். ஸோ அகைன் 11 × 11 1 × 11 11 கிடைச்சிரும். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைக்குதுன்னா 3 × 3 × 3 11 × 11 × 11. ஸோ இந்த 3 × 3 × 3 பதிலாக ஒரு த்ரீ வெளியில் வந்துடும், இங்கே 11 × 11 × 11 பதிலாக ஒரு 11 வெளியில் வந்துடும். ஸோ 3 × 11 33. ஸோ இது ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர். ஸோ இதோட டே த்ரீக்கான எவல்யூஷன் முடிஞ்சது. டே ஃபோர்க்கான எவல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.